தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மழை பெய்தது. மதுரையில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. மதுரையில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் நேற்று மாலை கனமழை பெய்தது. திருமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து சுமார் அரை மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பைக்காரா பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினுள் மழைநீர் புகுந்ததால் மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். மருந்து பொருட்கள் தண்ணீரில் நனைந்து வீணானதாக மருத்துவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதேபோல் சென்னையில் மயிலாப்பூர், பட்டினப்பாக்கம், சாந்தோம், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் நள்ளிரவில் லேசான மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டம் எலந்தங்குடி, நீடூர், சீனிவாசபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பெய்த பலத்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், மூஞ்சிக்கல், செண்பகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான சாலையில் குருசரடி அருகே இரண்டு மரங்கள் முறிந்து விழுந்தன. பின்னர் அங்கு வந்த வனத்துறையினர் மரத்தை அகற்றினர். இதனால் அப்பகுதியில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல் கடலூர், ராமநாதபுரம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக நான்கு நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை, மதுரை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை டெல்டா மாவட்டங்கள் அரியலூர், பெரம்பலூர், கடலூர், சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, புதுக்கோட்டையில் கன முதல் மிக கனமழைக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வருகின்ற 20ஆம் தேதி இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது.